ஹலோ மக்களே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷாப்பிங்லாம் வந்து போட்டு ஒரு பல நாளாச்சு. ஷாப்பிங் விளாகு அந்த மாதிரிலாம் போட்டு என்னால் வந்து காலேஜுக்கு அப்புறம் குர்த்திலாம் நிறைய போடவே முடியல. திடீர்னு பார்த்தா வந்து குக்கித் கோமாளியில் வாங்கின லெகிங்ஸ்லாம் வந்து வீட்டில் வெட்டியாக இருக்குது. ஸோ ஓகே, திருப்பி நம்ம ஏன் ஒரு குர்த்திலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குர்த்தி வந்து வாங்க வந்திருக்கேன் டி நகரில் இருக்கிற ஃபேன்சி வேர்ல்டு. டி நகரில் இருக்கல ஃபேன்சி வேர்ல்டில் தான் நான் இப்போ வந்து வந்திருக்கேன். இந்த ஷாப் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ரெண்டு ஷாப்பு வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அதுவும் இந்த ஷாப் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து குர்த்திக்காக தான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய குர்த்தி அள்ளிட்டு ஒவ்வொரு குர்த்தியும் நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து காட்ட போகிறேன். வாங்க வாங்க வாங்க. இதுதான் அந்த ஃபேன்சி வேர்ல்டு புது ஷாப்பு. பாருங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறது, ஷைனிங்காக புதுசாக கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அண்ணே, இந்த இடத்துல என்னென்ன குர்த்தி இருக்கு? இந்த இடத்துல அந்த அங்கேருந்து அப்படியே வாங்கினேன். ஸ்லிட் குர்த்திஸ் இது, பேண்ட்டுக்கு போகலாம், காலேஜுக்கெல்லாம் போகலாம். ஓ, ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் காலேஜுக்கு இதெல்லாம் போட்டு போயிருப்பேன். ஆ, இது நல்லா இருக்கே. ஓயே, இது செம்ம கிளாஸாக இருக்குது மக்களே. இது பாருங்கள், இதுவும் ஒயிட் லெகிங்ஸும், இதுவும் ப்ரௌன் லெகிங்ஸும், இதுவும் லைட் க்ரீன் லெகிங்ஸும், இதுவும் கோல்டு லெகிங்ஸும், இந்த மாதிரி இந்த இதில் வந்து பேர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் கை காலேஜில் வந்து மாட்ட மாட்டோம். இந்த மாதிரி ஜாலியாக ஒரு குர்த்தி இது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. ஓய், இந்த கலர் நல்லா குடுங்க 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 குடுங்க, பபுள்கம் கலர். உங்களுக்கு யாரையாவது பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கலர் குர்த்தியும் நீங்கள் வந்து போகலாம். ஏ, இதை எனக்கு பிடிச்சிருக்கே. இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் ஜாலியாக வந்து போடலாம். ஆமாம், இதெல்லாம் வந்து ஃப்ரீ சைஸா இல்லை எஸ் என்ன ஒரு நல்ல கடை பார்த்தீங்களா, பக்கத்து கடையிலேருந்து இங்கே தான் வாங்க வராங்க, அங்கே இருக்கிற கடையிலேருந்து இங்கே தான் வாங்க வராங்க, பின்னாடி இங்கே இருக்கிறவங்களும் இங்கே தான் வாங்குறாங்க. இந்த அப்போ இந்த கடையை பற்றி கடையோட கிரேட்னஸை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த ஃப்ராக் வந்து வித் பெல்ட், ஸோ நம்ம வந்து நல்ல அழகாக வந்து இந்த ஃப்ராக்கை வந்து போட்டுக்கலாம். இது என்ன வேறு பேட்டர்ன்? ஆ, இது வந்து யாருக்கெல்லாம் வந்து க்யூட்டாக பொம்மை மாதிரி இருக்கணுமோ அவங்களும் இது போட்டுக்கிட்டு பெல்ட் போட்டுக்கலாம். ஐ, நானும் இது அண்ணே இதை எடுத்துக்கோங்கண்ணே. இது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னு அண்ணே. இந்த நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கானே. ஆ, இதுதான் வந்து நல்ல ஓகே. இது வந்து மிரர் ஒர்க்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி, இதுலேயும் நிறைய சைஸ்லாம் இருக்கானே. இந்த இதில் வந்து 5XL, இந்த கடையில் 5XL சைஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அவங்க சைஸ் வந்து எனக்கு கிடைக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி குர்த்தியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த கடையில் வந்து நீங்கள் வச்சு கொட்டும். இதோ இது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள குர்த்தி. இதோ அப்படியே சுத்தனை இப்படி திரும்ப, இது சிக்கன் காரி, சிக்கன் காரி குர்த்தி. யாருக்கெல்லாம் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்னில் பிடிக்குமோ அதுவும் இங்கே இருக்குது. இது ஃப்ராக் பேட்டர்ன், இது அந்த த்ரிஷா தேன் 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 பாட்டில் வர்ற மாதிரி ஒரு பேட்டர்னு. நல்லா காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஏஞ்சல் மாதிரி போனோன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு குர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். பெப்பளம் இல்லை, இது கிடைக்காது, மோஸ்ட்டாக கிடைக்காது. இது வந்து ஷராரா பேண்ட் மாதிரியா? ஏ, சூப்பராக இருக்கேப்பா. இப்படி வரும் மக்களே, இப்படி வரும். கூடி சீக்கிரதெல்லாம் அவங்க நான் உங்களுக்கு போட்டு காமிக்கேன். ஆனால் இதான் சாம்பிள், பெப்பளம்மா இந்த குர்த்தியோட சாம்பிள் பேர் பாருங்க. இந்த மாதிரி ஷராரா பேண்ட்டோட நல்ல ஜாலியாக காற்றெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு குர்த்தி இது. அண்ணே, இதை எடுத்துக்கோங்கண்ணே. வித்து துப்பட்டா, வித்து துப்பட்டா. இது இது என்ன ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்கே, என்னது இது? ஆ, ஏஞ்சல் ஏஞ்சல். இது உண்மையிலே
இது வந்து லைக் ஆல்டர் எல்லாம் பண்ணிக்கலாமா? ஆல்டர் எல்லாம் பண்ணிக்கலாம். யாரு இப்படி வர மகளே? இது எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. நியூ அரைவல் இது. இது வந்து பெல்ட்டோட வரும். ஸோ துப்பட்டாவும் சேர்த்து வரும். இது வந்து குர்த்தி வித் பலாசோ பேண்ட். அண்ணே இந்த பலாசோ பேண்ட்டை நம்ம வந்து வாங்கிட்டு வேற ஏதாவது ஏதாவது கூட நம்ம போட்டுருவோம். இது பலாசோ பேண்ட் தானே? ஓ சாரி, தப்பா சொல்லிட்டேன். இது ஸ்ட்ரைட் பேண்ட். இதுவும் இந்த குர்த்தியும் இதுவும் நல்லா இருக்குது. ஓ இது ஃபுல்லாவே ஓட்ட மக்களே. இது ஃபுல்லாவே அது நம்ம எனக்கு இது இந்த மாதிரி பிடிக்குமே. ஐயோ நான் இந்த மாதிரி மனசுல நினைச்சேன் இது மாதிரி வாங்கணும்னு. கரெக்டா வந்துச்சு. என்ன சில்க்கு? பட்டோலா. இது வந்து கோயிலுக்கெல்லாம் போறோம் நம்ம வந்து ஒரு இடத்துல மங்களகரமா இருக்கணும் அப்படின்னா இது இப்படி இருக்கும். ஓகே ஒரு என்கேஜ்மெண்ட் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் போடலாம். இதுவும் நல்லா இருக்கே. இது நிறைய ஷோஸ்க்கெல்லாம் போடலாம். நல்லா இருக்கு. இவ்வளோ வெரைட்டி வெரைட்டியான குர்த்தி. இவ்வளோ அதாவது நான் வந்து குர்த்தினா சும்மா குர்த்தி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பார்ட்டி வேறு. இவ்வளோ என்ன சொல்கிறது, இது ஆக்சுவலி லிட்ரலி கான்சர்ட்டுக்கெலாம் போடலாம். அது வந்து இங்கே கிடைக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்களாம் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போவே நான் வந்து அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து டி நகர் பஸ் டிப்போ கிட்ட இருக்கிற கடை தான். சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. இந்த கடைக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்து இந்த கடைக்கு முன்னாடி வந்து இன்னும் ரெண்டு ஃபேன்சி வேர்ல்டு இருக்குது, இது புதுசாக ஓப்பன் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபேன்சி வேர்ல்டு வரும், இதுதான் மூணாவது ஃபேன்சி வேர்ல்டு. நல்ல வெள்ளை கலர் பெயிண்டிங் அடிச்சு உள்ளுக்குள்ளே வந்தாலே வெள்ளை வெள்ளை ஒரு ஒரே லைட்டிங்காக இருக்கும், நல்ல புதுசு புதுசாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபேன்சி வேர்ல்டு. சிவா விஷ்ணு கோயிலுக்கு ஆப்போசிட்டு டி நகர் பஸ் டிப்போ கிட்ட. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பிரிச்செல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இந்த பொம்மை பொம்மையாக நிறைய இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாடலு. இது வந்து பிளாக் கலர் குர்த்தி. இதுதானே நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிங்க? ஓ பேசிக்கலி ஓப்பன் பண்ணதெல்லாம் இந்த பொம்மையில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இதோ இது. அதுக்கப்புறம் இதோ நான் கூட வந்து இது போட்டேன். அப்புறம் இந்த பிளாக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பிங்க்கு. பக்கா இதெல்லாம் டிபிக்கல் காலேஜ் குர்த்தி. இது இது ஆய் கொடுங்க. இது நல்லா இருக்கே. இது எடுத்துக்கங்கண்ணே, இது நல்லா இருக்குதே. ஆ இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட்டு குர்த்தி. ஃப்ளவர் பிரிண்ட் வச்சு ஒர்க் உள்ளது. ஆமாம் இது இப்படி வரும். இந்த சிம்பிளாக பிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குர்த்தி வந்து போட்டுக்கலாம். லைட்டாக ஜிகு ஜிகு இருக்கும், லைட்டாக பூவும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு குர்த்தி. இது நல்லா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். அதாவது இது வந்து எப்படின்னா குர்த்தியில் இவ்வளோ வெரைட்டி. அதாவது வந்து என்ன குர்த்தி வேணுமோ, ஓட்ட போட்ட குர்த்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு போட்ட குர்த்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ போட்ட குர்த்தி, இதோ திருப்பி இந்த மாதிரி சைடில் மட்டும் டிசைன் போட்ட குர்த்தி. யாருக்கெல்லாம் வந்து இந்த குர்த்திஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர்லாம் வந்து குர்த்தி மட்டும்தான் போடுவாங்க காலேஜ் டைம், குர்த்தி மட்டும்தான் வாரத்தில் அஞ்சு நாள் அப்படின்னா இது பேசிக்கலி வந்து ஒரு குர்த்தி ஹப் மாதிரியே வந்து இந்த கடை இருக்குது. இது வந்து இவங்க வந்து அதுவும் நான் கேட்டேன், சப்போஸ் இந்த கடைக்கு வர முடியல அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த நான் இந்த கடையோட நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணாலே ஓவர்சீஸ் வரைக்கும் ஷிப்பிங் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால், வீடியோ கால்லேயே நிறைய குர்த்திலாம் காட்டுவாங்களாம் இந்த மாதிரி. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குர்த்திஸு அள்ளிட்டு போய் ஃபன் பண்ணலாம். இது இதுவும் ஆரி ஒர்க் இதோ. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த குர்த்திஸ்லாம் மட்டும்தான் போட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஷாப் வந்து ஒரு ஹெவன் மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து என் காலேஜில் படிச்சிருந்தேன், அப்போ வந்து குர்த்திக்காக மட்டுமே நான் வந்து அலைஞ்சிட்டே இருப்பேன். குர்த்தி வாங்கணும் பார்த்தா அந்த ஷாப்பு வந்து அப்போ தெரிஞ்சிருந்தா நான் இங்கேயே எல்லாத்தையும் வந்து வாங்கிருப்பேன். பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வந்து மேலே போவோம். கீழையும் தாண்டி இங்கே என்னென்ன இருக்கு? பார்ட்டி வேர், சுடிதார், சுடிதார், சுடிதார் இங்கே இருக்கா? பட்டர்ஃப்ளை. ஐயோ பட்டர்ஃப்ளை சொன்னா எனக்கு சுத்தி காக்கா தான் ஞாபகம் வருது. அவன் ஓ இந்த மாதிரியா?
எடுத்துக்கங்களேன், இதை பார்க்க போனுங்க. பாந்தினி பிரிண்ட் இது, இது வந்து இந்த மாதிரி வரும். இது என்ன இப்படி இப்படி ஒரு வெரைட்டி ஒன்று வருது. இது என்ன என்னது? ஷாலா. இது இப்படி பூ போட்ட குர்த்தி. வா, இதுவும் அந்த ஒரு மாதிரி இந்த பெல்ட் மாடல் மாதிரி, ஆனால் அட்டாச்சு பெல்ட் இது. ஸோ வந்து இப்படி வரும். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, இது என்னென்ன, இது என்னென்ன, இது விதவிதமாக இருக்கே. ஆ, இது பாருங்க. காலர் நெக், ஓ இது அந்த ராயலா ஃபீல் ஆகணும்னா. ஓ, அதாவது தொலைஞ்சு போனா கூட நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலரை நீங்க வந்து போட்டுக்கலாம். இது வேணும்னா பட்டர்ஃப்ளை வச்சுக்கலாம், வேணும்னா வந்து ஃப்ளாரா வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கா? ப்ளஸ் சைஸுக்கும் பட்டர்ஃப்ளை இருக்கே. ஏய், நல்லா இருக்கே இது. இது பாருங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். கீழே பார்த்தீங்களா, அதை கேட்டிங்களா? ஆமாம், இது வந்து இந்த சைஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதும் இருக்கு. பாந்தினி, ஓ என் ஃபேவரட் கலர் இது. ஓ, மாங்காய் கலரு, கிரீன் பேண்ட்டு, கிரீன் பாந்தினி ஷால். சரி, அப்போ மோஸ்டாக இந்த கடை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு ஃபேவரட்டான பீசஸ் கூட நான் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். அதாவது முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி வந்து ஃபேன்சி வேர்ல்டு புது ஷாப் இல்லாமல் இன்னொரு ஷாப்பும் இருக்குது அப்படின்னு. அதான் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி டயக்னல் நடந்து போனால் இந்த ஷாப்பும் கிடைக்கும். இந்த ஷாப்புமே வந்து ஒரு குர்த்தி ஷாப் தான். எல்லாமே இங்கேயுமே ஃபுல் ஒரு பேசிக்கலி ஒரு குர்த்தி ஹப்பு மாதிரி தான் எதுவுமே. ஸோ அதான் இங்கேயுமே ஃபுல்லாக வந்து எல்லா குர்த்திஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ அங்கேயே இருக்குது பாருங்கள், சரவண பவன். அந்த சரவண பவனுக்கு அடுத்த கடை தான் இது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து வரலாம் இங்கே. ஓகே, பாய். ஸோ எந்த கடை ஃபுல்லாக வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒவ்வொன்றா போட்டு காமிச்சு இந்த கடையில் டான்ஸ் ஆடிட்டு ஃபைனலாக வந்து இந்த எல்லாத்தையும் வந்து போட்டு பார்த்து எல்லாமே நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ அண்ணே, பார்த்து பண்ணி உடனே.